வாழ்க வளமுடன். காமம் உறவு சார்ந்ததா? இந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி, இது உடல் சார்ந்ததா மனம் சார்ந்ததா அப்படின்னு சிந்திப்போம். வெறும் உடல் மட்டுமே சார்ந்தது அப்படின்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களே போதுமானதா இருக்கும், அதாவது சுய இன்பமே போதுமானதா இருக்கும். இல்ல மனம் சார்ந்தது அப்படின்னா, இந்த மனதினுடைய தன்மை என்ன அப்படின்னா, எப்பயுமே இன்னொரு துணையை வந்து தேடிட்டே இருக்கும். எல்லா விஷயத்துக்குமே, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றதாகட்டும், துக்கத்தை பகிர்ந்து கொள்றதாகட்டும், ஒரு இன்ஃபர்மேஷன் பகிர்ந்து கொள்றதாகட்டும், இது மாதிரி எல்லா விஷயத்துக்குமே மனம் என்ன பண்ணும், இன்னொரு துணையை தேடும். இப்போ ஒரு சாதாரண விஷயத்துக்கே இப்படி ஒரு துணையை தேடும் பொழுது, இந்த காம உணர்வை வந்து சமன்படுத்திக்கிறதுக்கு இன்னொரு துணையை தேடுறது தப்பு ஒன்று இல்லை, இது இயற்கையானது தான். வெறும் உடல் மட்டுமே சார்ந்தது அப்படின்னா வெறும் மெக்கானிக்கல் ஆயிடும். இப்ப மனம் என்னதுதான் அப்படின்னு ஃபீல் பண்ண முடியாத, அதை மிஸ் பண்றதுனால மறுபடியும் என்ன ஆயிடுது, தேடல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்போதைக்கு என்ன தீர்வு அப்படின்னா, உடலும் மனமும் இணைந்து செயல்படணும். அப்படி இணைந்து செயல்படுறதுக்கு மனம் எப்படிப்பட்ட மனமாக இருக்கணும் அப்படின்னா, ஃப்ரீ மைண்ட், எந்த விதமான சிறைக்குள்ளாகவும் சிக்குண்டு கொள்ளாமல், எந்த விதமான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நிபந்தனைக்குள்ளாக நாம வந்து சிக்கிக்காம மைண்ட் வந்து ஃப்ரீ மைண்டா இருந்தது, அப்ப அந்த டைம்ல வந்து இந்த காம உணர்வு சமன்பாடு நடந்தது அப்படின்னா, நிச்சயமாக உடலும் மனசும் அங்க இணைப்பு கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உடலும் மனசும் இணைஞ்சு அதை வந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்த காம உணர்வு இன்னதுதான் அப்படின்னு மனம் வந்து அந்த அனுபவத்தை வந்து பெற முடியும். அப்படி அனுபவம் கிடைச்சிருச்சு மனசுக்கு அப்படின்னா, நிச்சயமாக மனம் வந்து நிறைவு பெறும். ஒரு முறை அந்த அனுபவம் வந்து மனசுக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நிறைவு காண முடியும். இப்ப நிறைவு வந்துருச்சு அப்படின்னா, மறுபடியும் எனக்கு வந்து இதை பத்தின ஒரு தேடல் இருக்காதா, ஒரு ஞாபகம் வராதா அப்படின்னு பயந்துட வேண்டாம். எப்ப தேவைப்படுமோ அப்ப வந்து நம்ம ஃபுல்ஃபில்மெண்டா அதை வந்து அனுபவிக்க முடியும். முடியாத இருக்கக்கூடிய பட்சத்துல எப்படி வந்து கையாள்வது அப்படின்னு ஒரு யுக்தி முறை ஒவ்வொருத்தருக்குள்ளாகி முன்னுணர்வாக கிட்டும், நிச்சயமாக கிட்டும். அப்ப மனசுக்கு வந்து இதுதான் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை வந்து உணர்வதற்கு உடலோடு மனம் வந்து இணைஞ்சு செயல்படணும். அந்த நேரத்துக்கு வந்து நாம வந்து வீட்டினுடைய வரவு செலவு கணக்கு பாக்குறது, எப்பவும் நடந்த சண்டை சர்ச்சைகளை பொறுத்து நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறது, அடுத்த மாசம் சீர் வச்சிருக்காங்க அதுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, அதுக்கு என்ன செலவு பண்றது, அதுக்கு எந்த பணத்தை போட்டு அதை பேலன்ஸ் பண்றது, அப்ப இது மாதிரியான நம்முடைய நடைமுறை வாழ்க்கை சிந்தனைகளை அந்த நேரத்துல வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு அந்த செயல்ல ஈடுபடுறதுனால மட்டும்தான் இதுக்கு வந்து நிறைவு காண முடியல. இப்ப மனம் வந்து பிளாங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கூட இல்லாத பிளாங்கா இருந்துட்டு உடலோட மனம் வந்து இணைஞ்சு செயல்படும் பொழுது, நிச்சயமாக இந்த காம உணர்வை நம்மளால ஃபீல் பண்ண முடியும், சமன்படுத்திக்க முடியும். ஒரு முறையில 100% உடலோட மனசு வந்து இணைஞ்சு நீங்க ஒரு முறை அந்த அனுபவம் கிட்டிடுச்சு அப்படின்னா, நிறைவு உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில மனசை வந்து ஃப்ரீயா வச்சுக்க பாருங்க. எல்லா நேரமும் தான் சிந்திக்கிறோம், அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குனாலும் நம்மளுடைய மனசை வந்து ஃப்ரீயா வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால நீடிப்பு வந்து அதிகமாகும், அதாவது கலவியலினுடைய கால நீடிப்பு அதிகமாகும். திகட்ட திகட்ட திகட்டாத ஒரு அனுபவமாக நமக்கு இது கிடைக்கும். இப்போ அந்தளவு வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். தொடர்ந்து மனசை வந்து ஃப்ரீ மைண்ட் ஆக்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக எல்லாருனாலேயும் முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்தினா நிச்சயமாக முடியும். அடுத்த பதிவில் விடோஸ் வந்து இந்த காமனோட எப்படி வந்து சமன்படுத்திக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து நம்ம அடுத்த பதிவில் சிந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வெண்ணிலா. வாழ்க வளமுடன்.